So hi, yeah. Dharan. This is Sharanya from Chennai Times. I hope all is well and you're safe. Yeah. So yeah, all safe. How are you? And I hope everything is safe with you. Yeah, same here. So you've released a single during this lockdown, Edo Solla, and you've been getting a lot of wonderful feedback from music lovers and people from the fraternity. So, I mean, how did this song happen and when did you record this? Ippada, we just recorded about 1 month back. The quarantine time la enna seyradhen theriyala. So, idu or padam Murunka Chips. Padam peru vandu konjam funna comedy a irukum. Murunka Chips nu padam appadi dhaan comedy a irukum. But this is a typical, it's a nice, what to say, or indha maari or padathukku or nalla or love song irundha eppadi irukum appdinu ore or situation andha maari irundhathu. சரி இப்படி ஒரு பாடல இந்த டைம்ல பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஸோ வி டிட் தி சாங், சும்மா ஒரு டியூன் ஒன்று போட்டு கொடுத்தேன். தே லைக் இட், த ஹோல் டீம் லைக் இட். அண்ட் சரி ஓகே, இது அப்படியே பண்ணுவோம்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் லிப்ரா ரவீந்தர் சந்திரசேகரன், ஹீ அஃப்கோர்ஸ் அவர் வந்து வாட் இஸ் ஹீஸ் வெரி பேஷனேட் அபவுட் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். ஸோ so he got involved in this romba number sama part pananum appdin solittu. So we were talking on the phone, like naanga part ku nariya work panadoda phone la or naaliku or 3 4 man neram pesnadhu dhaan adhigam. So abbe pesi abbe we got carried away and we went back ipdi irukano abbe irukano solli Raman sir oda 90s avaroda and beautiful melodies andha madriyana or sama song a irukano appdin solli idu panni summa andha enna vandu bayangaram soondi vera vittaru. ஸோ அது ஒரு அம்மன் சரோட 90s இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்தோன்னா அதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். யூனோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் யூனோ இஃப் ஐ எம் ஏபிள் டு அச்சீவ் அட்லீஸ்ட் 1% ஆஃப் வாட் ஹீஸ் டன் தென் ஐ கேன் கால் மை செல்ஃப் அ மியூசிஷியன் அந்த மாதிரி. ஸோ ஐ நெவர் கோ டு தட் இஸ் அட் ஆல் கேட்கறதோட விட்டுருவேன். அண்ட் ஸோ அவர் சொன்னோடனே சரி ஓகே இந்த டைம்ல சும்மா தானே இருக்கோன்னு சொல்லி வி ஸ்டார்ட் டூயிங் லாட் ஆஃப் டியூன்ஸ். ஸோ அப்டேட் பண்ணி டியூன் பண்ணி கொடுத்து ஒரு ட்ராக் வாய்ஸ் எடுத்து கொடுத்தேன். ஒரு நாள் நைட் அவர் என்ன பண்ணாரு, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி லிரிக் அமைச்சாரு. அவரே லிரிக் எழுதி அமைச்சாரு. ஸோ லிரிக் உடனே ரொம்ப அழகா இருந்தது. அந்த நீங்க அந்த பாட்டு வரிகள் கேட்டாவே தெரியும் உங்களுக்கு. சம் சாங்ஸ் வென் யூ புட் தி டியூன்னோ அந்த லிரிக் வந்து அப்படியே அதுல உட்காரும். யூனோ வி டோன்ட் ஹாவ் டு இதை மாத்தணும் அதை மாத்தணும், இந்த மீட்டர் இடிக்குது, தானா பதில தனனான்னு வந்துருச்சு, இது அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு ஒரு வார்த்தையும் அழகா அந்த டியூன்ல வந்து உட்காரும் போது இட் வாஸ் பாடி பார்க்கும் போதே இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஸோ ஐ வாஸ் லைக் இதை வந்து நீங்க தான் கண்டிப்பா நீங்க எழுதி ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அவர் பயங்கர இதாக இல்ல இல்ல நான் சும்மா தான் எழுதுனா, இது நம்ம வேற யாருக்கிட்ட கொடுப்போம், இல்ல இல்ல இதுதான் எழுதும்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஒன்று எடுத்து வி டிட் த சாங் அண்ட் வி கேவ் இட் டு த டீம். எவ்ரி ஒன் லவ்ட் இட். அண்ட் தென் ஐ டோல் தெம் இந்த பாட்டு வந்து சிட் இஸ் சிங்கிங், சிட் ஸ்ரீராம் இஸ் சிங்கிங், இட் பி ரியலி நைஸ் யூனோ இஃப் இஸ் சிங்கிங் the song. அப்புறம் தென் வி மேட் ஹிம் சிங் த சாங், வி ஆஸ்க்ட் ஹிம், ஹி ரியலி லவ் த சாங். ஸோ இட் வாஸ் அ வெரி ஜெனுவின் திங். எவ்ரி ஒன் லவ் எவ்ரி பிட் ஆஃப் த சாங். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். அண்ட் அப்படியே ஒரு ஒரு மாதம் சும்மா பாடல ட்ராவல் பண்ணி இன்றைக்கி அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டோம். வெரி ஹாப்பி அபவுட் தி ரெஸ்பான்ஸ் பிகாஸ் ஐ பீன் கெட்டிங் கால்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி பீப்புள். நிறைய பேர் இங்கே கால் பண்ணி பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜெனுவினாக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் நம்ம அது அது அதுக்கு வந்து யூனோ வென் பீப்புள் ரியலி லைக் இட் வென் தே சே எவ்ரி ஸ்மால் திங் அவுட் ஆஃப் தி சாங் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி யூனோ. யா சூப்பர் சூப்பர். சோ ஹவ் ஐ மீன் ஹவ் டிட் யூ லைக் அப்ரோச் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கோலாபரேஷன் வித் ஹிம் ரைட் வித் சித் ஸ்ரீராமா? யா யா சித் ஸ்ரீராம் பிரதரோட வந்து இது ஃபர்ஸ்ட் சாங். ஐ பீன் வாண்டிங் டு வர்க் வித் ஹிம் ஃபார் சம் டைம் நவ. There are few songs நம்ம ஒரு சில பாடல்கள் பண்ணும் போது இது இவர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டுக்கு வந்து தெரியும். ஸோ திஸ் இஸ் ஒன் சாங் வேர் யூனோ கண்டிப்பா லைக் சித் ஸ்ரீராம் மாதிரி ஒரு வாய்ஸ் இருந்தா த சாங் வில் சவுண்ட் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் அதாவது ஒன் சாங் வேர் யூனோ த வாய்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் த சாங் வில் சவுண்ட் டிஃப்ரெண்ட் டூ அந்த மாதிரின்னு பண்ணி வி குட் ஹியர் ஐ குட் ஹியர் இஸ் வாய்ஸ் வென் ஐ டிட் த டியூன் இட் செல்ஃப். In fact, இது இதோட ட்ராக் பாடும்போது ஒரு ஃபீமேல் தான் பாடி கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து அவர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் தென் ஐ சென்ட் த சாங் டு ஹிம் அண்ட் ஹீ ரியலி லவ் த சாங்ஸ்.
And in fact, it was a very it was a surprise for the team. Shantanu Bhakir Rajasthan Paradura hero. Our part tune on cake left. யார் பாடுறாங்க தெரியாது, யார் எழுதுனாங்க எதுவுமே தெரியாது. நாங்க பாட்டெல்லாம் முடிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு தான் அவருக்கு ஒரு நாள் அப்படியே அனுப்பிச்சோம். தே வர் ஆல் லைக் வெரி ஷாக்ட், யூனோ, கேட்டோடனே சோ லவ்லி சோ நைஸ் அண்ட் அது இதெல்லாம். எனக்கு தான் கொஞ்சம் பயந்தது, ப்ரொடியூசர் தான் ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தாரு. எங்க நம்ம பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு லிரிக் எல்லாம் எழுதி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருக்குமா, இல்ல ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லி மாத்தி விட்டாங்கன்னா திரும்பி போய் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து எல்லாம் செய்யணுமே சொல்லிட்டு. சோ சோ இட் கேம் அவுட் வெல். யா. Okay, okay. So, apart from this song, what are the other things that you have been doing during this lockdown when it comes to music? There are a few other movies which I've been working on. It's the same movie which I was working before the lockdown. Lockdown ala konji ipa nariya time irukanaala jolly abbi work pannit irukom. So, there's one movie, Naduvannu oru padam, actor Bharat nadikkiraaru. Adoda teaser release pannom. Adhu it had a good response for the teaser. A lot of people called and they said the sound is very different and idala adha chuma idu vandu inda time la enna vena pannalam appdin thonudhu illa like music ah enna vena try pannalam appdin so edho one try panumbodhu something is working so andha mari so that is going on then trying to release one single on my own so adhu or song on panni vechiruken but adala edha shooting shoot edha pannada பாட்டு ஓரளவுக்காச்சு வெளியே எல்லாருக்கும் தெரிய வரும் ஸோ அதனால பாட்டு வரைக்கும் பண்ணி இட்ஸ் ஜஸ்ட் தேர் இன் மை சிஸ்டம் ஓகே ஸோ வாட் வாட் கைண்ட் ஆஃப் சாங் இஸ் தட் ஓகே தட்ஸ் அ வெரி இட்ஸ் அ ஃபன் லவ் சாங் அதை நான் சொன்னேன்னா அந்த பாட்டோட ஃபீலே போயிடும் ஏன்னா பாட்டு பெரிய அதுதான் ஸோ அது கொஞ்ச நாள் வந்தோடனே நானே உங்களுக்கு சொல்றேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இதுல மறைச்சு கிரிச்சு எல்லாம் ஒன்றும் இது இல்லை பட் பாட்டு பேரே அதுதான் அது சொல்லிட்டு அதோட ஃபீலே போயிடும் சோ ஓகே யூ ரோட் நீங்க தான் லிரிக்ஸ் எழுதுனீங்களா ஆமா நானே லிரிக் எழுதினேன் அதுல வந்து அது என்னன்னா அந்த கம்போசரே அந்த பாட்டுல வந்து நடிச்சாதான் அந்த பாட்டே ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி தான் சும்மா இல்ல அது இல்ல அது வந்து நான் சும்மா சொல்லிடுறேன் நான் நடிக்கணும்ன்றதுக்காக அப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிடுறேன் இப்படிலாம் சொன்னாதான் ஏன்னா அந்த பாட்டுல வந்து அந்த பொண்ணும் இருக்கணும் ஹீரோயின் மாதிரி இருக்கணும் அவங்க அதுக்கு ஃபன்னியா நடிக்கணும் அப்பதான் அந்த சாங் வில் வொர்க் அவுட் இல்ல ஆடியோ என்னதான் பண்ணா கூட தி வீடியோ ஹஸ் டு பீ லைக் தட் ஏன்னா தி லிரிக் கோஸ் லைக் தட் அந்த பாட்ல சோ பட் ஆனா இந்த இந்த லாக் டவுன்ல ஐ மீன் மியூசிக் இஸ் சம்திங் தட் யூ நோ பீப்பிள் ஹேவ் பீன் டுயிங் அ லாட் மோர் தென் பிஃபோர் இன் டம்ஸ் ஆஃப் யூ நோ தி நம்பர் ஆஃப் சிங்கிள்ஸ் which are coming out the independent tracks or you know even composers singers doing their with ஒரு பிரஷரே இல்லாம ஒர்க் பண்ற ஒரு டைம் இது யூ டோன்ட் ஹேவ் டு இந்த பாட்டு இப்படிதான் பண்ணணும் அண்ட் இந்த 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 படத்துக்கு இந்த ஹீரோக்கு இந்த டைரக்டருக்கு இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஏன்னா அவங்களும் நம்ம கிட்ட கேட்கும் போது எப்படி பண்ணா நம்மளே சொல்லலாம் நான் நேத்து ஒண்ணு பார்த்தேன் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன் இல்ல அமேசான்ல ஒண்ணு பார்த்தேன் இந்த மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த படத்தை நம்ம பண்ணி கொடுத்துருப்போம் டைரக்டருக்காக அதை அப்படியே நம்ம மாத்தி விட்டுடலாம் சோ யூனோ ஐம் சேயிங் யூனோ யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் நல்லா பண்ணியிருந்த நம்ம சில விஷயங்கள் ஆல்ரெடி அது வந்து இப்ப நிறைய பாக்குறாங்களா ஒருவேளை இப்படி இருந்தா நம்ம பாட்டு நல்லா இருக்குமே இப்படி இருந்தா நம்ம டீசர் நல்லா இருக்குமே சொல்லிட்டு இறங்கி பண்ண விஷயத்த திரும்பி கூட பண்ண சொல்லுவாங்க But yeah, everything is for the betterment and for the good only. So yeah, there's a good time for all the youngsters and a lot of singers. And I see a lot of singles and people releasing a lot of concept. You know, avanga single avanga eppadi project aganum, avanga eppadi paadanum, avanga eppadi the particular song veliye theriyanum. So it's a good time to experiment all these things. Ippa nammalku onnume illaye kaasa panama ippo kandha enna vena try panni veliye vidlame. You know. It's yeah. ultimately and everyone is at home and they are watching you know everything but enna prachana na nariya content daily vandite irukke
சோ அதோட ஸ்பேஸ் தான் இருக்கான்னு தெரியல. சோ யூ ஹாவ் டு பி வெரி இட்ஸ் வெரி சேலஞ்சிங். சோ நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா தெரியற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். சோ யா யா ஃபேர் எனஃப். The music and the soundscape has also changed over the years, Ilya. So, I mean, how is it for you as a composer to, you know, to be able to give good music yet, you know, keep up with the trends? So, on the, is it really how you handle it? Yeah, so that time when Unnai Kandane came, it was very, people appreciated me for being very fresh and very different. Yanaka therila, because enna tune nammalku varudho adhaane namma pandrom. But later on, after the song got released and the song got a visual, you know, they did it with that high speed camera. That was first time paathone, people really loved it on the time. And adu inni varaikkum kuda nariya perunga vandu adha pathi pesi they keep appreciating it, you know. Because some people they say innum kuda neenga andha paarijaathamla unnai kandane panna mari oru tune onnu kudukkuvanga appdine adukku naan enna pannuven andha time vandirchi adukapra vara maatende. So So working with Bhagyaraj sir at that particular time, because on the time, on the trend level, if you say there were very few music directors, not like how it was in 2005. We know about 15 to 20 music directors na irundanga. So on the time la and the media and everything, song veliya theriyara andha or idhuve romba kashtam. Namma paattla FM la ellam kekave mudiyadhu. Edhaadhu or andha 5 to 6 o'clock slot mattum dhaan irukum. அப்போ வந்து நம்ம பாட்டை போடுறாங்களான்னு வெயிட் பண்ணுவோம். சன் டிவில அந்த டாப் 10 அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும், யூனோ. ஸோ இதுக்காக வி ஹாவ் டு வெயிட். பட் நவ் த ஹோல் ட்ரெண்ட் இஸ் சேஞ்ச் இன் சச் வே தட் யூ ஹாவ் டு டூ அ சாங் ஃபார் த சோஷியல் மீடியா பீப்புள் ஃபர்ஸ்ட். தே ஹாவ் டு லைக் இட். அவங்க அதை வந்து யூனோ தே ஹாவ் டு ஷேர் இட். தே ஹாவ் டு டூ இட் இன் அ லாட் ஆஃப் அதர் மீடியம்ஸ். தே வில் டான்ஸ் ஃபார் இட். தே வில் புட் இட் இன் ஆல் த இன் தர் யூனோ social pages and everything, and then the song becomes a hit, and then from there, you know, you take it to the, so it's or reverse la update pora mari da irukku. So you have to understand the audience and you have to work according to their mood, you know. The song particular ivungalukku la pudikano in the lyric in the hook phrase in the lyric vandada in the song vandu reach aagum abindra mari la abla work panada people are liking it. So yeah, poda pudi, of course. That was a different era working with Simbu sir, and it's a total different feel, because when you work for a star like Simbu sir, your whole feel of making music itself changes, and it was a great experience. So neenga and album e pathina, it'll be very trendy, very commercial, very catchy, from the lyrics to the, you know, the songs, how it's come out, from the visual part of it, everything. So you will know how to Simbu sir mari or kitta work panumbodhu eppadi or audience vandu indha mari or song pudikka vekka mudiyum abindra or vishayam vandu neenga easy ah kattupinga, you know. So let it be a dance number, let it be a melody song, however, you know. So oru idu oru stage, you know, working from Parijatham to Kodapudi to till now, it's a very different thing. அதான் இப்ப இருக்கிற சவுண்டே இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் பயங்கரமான சவுண்ட். தே லிசன் லாட் ஆஃப் இங்கிலீஷ் நம்பர்ஸ். இந்த மாதிரி சவுண்ட்ல பாட்டு வேணும், இந்த மாதிரி சவுண்ட்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணும், இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா தான் வி வில் ஆல்சோ நோ வாட் தட் சவுண்ட் இஸ், அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹவு வி டூ ஆர் நம்மளோட தமிழ் பாட்டு அது எப்படி மாற்றி ஃபியூஸ் பண்றோம்ன்றது தான் சேலஞ்ச். Okay. And lastly, there are so many, like you mentioned, like when the time you started, there were hardly very few young composers at that time. But today there are so many composers, you know, who are doing multiple films and all of that. So how do you think, you know, a musician or a composer, you know, how do you think he should stay, or he or she should stay relevant at the time when there's so many people, you know, competition area, you know, how do you think he or she should stay relevant? See, firstly, you have to be very, very different. Your music has to be very different. Because when you have 100 composers a year coming out, 100 is, it's not a big number. I mean it. You know, ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 100 கம்போசர்ஸ் ஆச்சு வராங்க. ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது, அதில் நிறைய புது புது கம்போசர்ஸ் வராங்க. அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேருங்க தெரியாமே போகிறாங்க. ஹார்ட்லி ஒரு 10 பேருங்க தான் வந்து தேர் சஸ்டெய்னிங்.
சோ கண்டிப்பா வந்து அவங்களோட அந்த ஒரு பாட்டு அவங்க பண்ற அந்த படத்துல பண்ற மூணு பாட்டோ நாலு பாட்டோ ஆர் த பேக்ரவுண்ட் ஸ்கோரோ இட் ஹாஸ் டு பி வெரி வெரி டிஃப்ரெண்ட் இட் ஹாஸ் பி டிஃப்ரெண்ட் சவுண்டிங் டிஃப்ரெண்ட் இட் ஹாஸ் பி வெரி நியூ யூனோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும் அந்த மூவி ஸோ அவங்க எடுக்கிற படமா இருக்கட்டும் எவ்ரி திங் யூனோ இட் ஹாஸ் தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் விச் மூவி தே ஆர் டூயிங் தே மைண்ட் டூ த பெஸ்ட் மியூசிக் பட் அது வெளியே தெரியாமையும் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்து கரெக்டான ஒரு படத்தை சூஸ் பண்ணி கரெக்டான அந்த ஒரு மியூசிக்கை டிஃப்ரெண்டாக பண்ணி அதுலேருந்து வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா தே ஹாவ் டு ஃப்ரம் தேர் ஒன்லி இட் ஸ்டார்ட்ஸ் யூனோ தே ஹாவ் டு பி வெரி சூஸி அபவுட் அதுக்குள்ள இஃப் தே ஹாவ் ஒரு பேங்க் ஆஃப் ஒரு 20 சாங்ஸ் ஒரு 30 சாங்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சு வந்ததுன்னா அப்புறம் டக்கு டக்கு வந்து நிறைய படம் வரும் அதை கரெக்டான படங்கள் எடுத்து அதுலேருந்து அந்த மியூசிக்கை கரெக்டாக பண்ணால் தே கேன் சஸ்டெயின் இல்லாட்டி என்ன ஆகிடும் அந்த ஒரு பாட்டு ஹிட் ஆகும் அதுக்கப்புறமா எங்க அந்த மியூசிக் கம்போசர் காணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அது மாதிரி நிறைய பேருங்க போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் அவங்க பண்ண பாடல்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் ஸ்டில் யூனோ ஆஃப்டர் தட் தே டோன்ட் ஹாவ் தட் திங் டு கம் யூனோ ஸோ ஸோ பேசிக்லி யூ ஹாவ் டு அதான் யூ ஹாவ் டு கீப் சேஞ்சிங் யுவர் மியூசிக் ஃப்ரம் டைம் டு டைம் ப்ராபப்ளி அந்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் யூ ஹாவ் டு சஸ்டெயின் ஹேவிங் அ குட் நம்பர் ஆஃப் சாங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் எவ்ரி திங் And then from there, you change your music to that particular trend and go ahead with it. Okay. So, yeah. All right. So, quickly. Very different task for me. Yeah. So, quickly, Dharan, tell us your top favorite, like top 5, the ones among the ones that you have composed. My composition. Vahare yada keta sandoshma solva. Yendu keta. Top 5. Of course, Unnai Kandene. Then I did one song in Laadam called Siru Thodudanile. So I like that song. Then Poda Podi. Inna song Poda? That song. The title song, okay. Poda Podi, I like that song. Then what else? What else can I say? Now this song what I did, I like it. Edo Solla, Edo Solla, the song Pere. Then I like Rasati Nanja, even bro partner or paate for the thing. I like that song. Even partner, one more song also, I really like Puve Puve Noor song, Siddhu Plus Two Parathil and Shantanu Bakirat. Yeah. Of course, whatever song he sings for me is my favorite. So, now I have a partner paate na favorite na solva. Super, super. So, any song that you hooked on to right now by any other composer? By other composers, basically. There are a lot of songs. Like a few of them that. Yeah, there are a lot of songs. Of course, I like Aniruddha. I found the Chellamma song. Yeah, I like that song. Then I like Dhanush Sir's part. Perilisache. Rakita. That song. So all good dance numbers. I like it and. Actually, this year, in the year, one of the songs are all good. You know, all the composers, songs. Like, of course, Raman sir, Cobra, a melody. Cobra song, a melody. Tumbi Tumbi Va. Tumbi Tulu. Yeah. Okay. So, what has been like the most challenging song that you've ever worked on? My song, challenging song, na I am a good dancer. ஒரு மெலடி சாங் அதோட டெக்னிக் தெரிஞ்சிருச்சுன்னா மெலடி கம்போஸ் பண்ணலாம் பிகாஸ் அதோட பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மெலடி தாண்டி போகாது ஓகே நல்லாதான் இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆயிடும் பட் ஒரு குத்து சாங் வந்து அது கண்டிப்பா சம குத்தா இருக்கணும் அதுக்கு அந்த ஒரு ஃபீலை கொண்டு வரணும் அதுல ஒரு சின்ன மெலடியும் இருக்கணும் அதுல அந்த மெலடி இல்லாத ஒரு விஷயமும் இருக்கணும் ஸோ இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு டூ ஒன் குத்து சாங் ஸோ ஐ எம் அ குத்து டான்சர் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் தட் டு டூயிங் இட் ஃபார் சிம்பு சார் பிகாஸ் அதில் அவரோட எல்லா பாட்டோட லிரிக்ஸும் வரும் லூசு பெண்ணே லிரிக் வரும் எவன்டி ஒன்ன பெத்தான் லிரிக் வரும் போட்டு தாக்கு டண்டனக்கா பாடி பொண்டாட்டி கலாசலாம் லூசு பெண்ணே லூசு ஸோ யூ ஹாவ் டு எல்லாம் முடிச்சுட்டு ஐ எம் அ குத்து டான்சர் அப்படின்னு it should come there so plus and the song vera mari aarambikum slow ah aarambikum 1 2
then it'll go off to a fast beat. So it was different and little challenging. Okay, easiest song na or 10 nimishathula indha song compose pannta appadi unne container la or 20 minutes 30 minutes compose panna or song do ipo indha edho solla indha song kuda 20 minutes 30 minutes so it's just that pallavi and charanam dane so when you just keep playing adhu or flow la appadi vandrom ipo dhaan computer irukla appadi vasiga vasiga aduva record panidom so namma mind illati kuda anga enna irukku nu therinjirum adhe poittu edhu venum enna namma maathi pannidalam so Okay, super Dharan, thank you so much for taking time out and talking to us. Thank you, it was a nice talking in this. So all of you stay home and stay safe.